என்ன சொல்லுவாங்க கேட்க முடியும். பத்து ஆண்டுகள் ஆட்சியில இல்லை, காஞ்சி மாவட்டம் கூட அந்த மாதிரி காத்துட்டு இருக்காங்க, ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ராசியே இல்லை என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டத்தில் பேசும்போது சொல்றேன், 50,000 வாக்குகள் வித்தியாசத்தை 4 கோடியில் ஜெயிச்சு விடுவோம். பார்க்கலாம் தேர்தல் வரட்டும், யார் 5,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இளைஞர் பட்டாளம் நீங்கள் இருக்கிறீர்கள். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் விவேகானந்தர். ஆனால் 10,000 இளைஞர்கள் இருக்கிறீர்கள். எனக்கு அதுபோல உங்கள் துறையோடு நிச்சயமாக கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது நிச்சயம், நிச்சயம், நிச்சயம். தமிழகத்திலேயே உள்ளாட்சியில் 100% வெற்றியை பெற்ற மாவட்டம் கரூர் மாவட்டம். மக்களிடத்தில் அம்மாவுடைய திட்டங்களை சொன்னோம், முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய திட்டங்களை சொன்னோம், உண்மையை சொல்லி வாக்குகளை கேட்டோம். மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற கழகம், அதனால் பெற்ற வெற்றி தான் உள்ளாட்சியில் 100%. நீ கட்சிகாரன கிளப்பி விடுறதுக்கு 50,000 ஓட்டு வித்தியாசமா? பந்தை கட்ட வர்றது பந்தைக்கு சவால் விடுகிறார். ஆனா கூப்பிட்ட ஒருத்தனை காண நம்மளால சொல்லிக்கிட்டே இருக்கான். வெறுவாய் பேச வேண்டாம், காரியத்திலே கண்ணாயிருக்க வேண்டும். நம்முடைய அம்மாவுடைய அரசு அத்தனை திட்டங்களை கொடுத்ததால் தான் இன்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இப்பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள், அரசியல் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள், எளிதிலே அனைத்து இந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது என்று பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திமுக உடைய ஓட்டுகளை நீக்கிறவா, கிருஷ்ணராயன் தொகுதியிலிருந்து 20,000 ஓட்டை கருவில் சேர்த்தவா, அப்ப அதிகாரிகளை தூங்கிட்டு இருக்காங்களா? இது எதுக்காக தெரியுமா? நாளைக்கு தோல்வி ஏற்பட்டால் இதை காரணம் சொல்லி இந்த அபிஷேகம் பார்க்கலாம். எந்த ஓட்டையும் நீ கொடுக்கிற அவசியம் இல்லை. எப்படி வெளியில இருந்து கொண்டு வந்து ஓட்டு போக ஓட்டை சேர்த்து ஜெய் கொடுக்கிற அவசியம் கிடையாது. நிச்சயமாக கரூரில் வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணாதிரம் முன்னேற்ற கழகம். அது எந்த போக்காலும் மாற்ற முடியாது. நம்பர் மாதிரி சொல்லணும், கலெக்டர் புதுசா வந்திருக்காங்க, அவங்க வந்து 2 நாள் தான் ஆகும். உடனே அந்த அம்மாவை தருமபுரியில் இருந்து கொண்டாந்தோம். தருமபுரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே இருக்காங்க, என்ன பியூனா இருந்தாங்க கொண்டு வந்தோம். என்ன காரணம் என்று சொன்னால் தேர்தலிலே தோல்வி பயம் வந்து விட்டாங்க, அதனால ஏதோ பேசி கொண்டு இருக்கிறார். சும்மா போய் 200 ஓட்டை நீக்க முடியும், இல்லாத ஓட்ட அவங்க பிஎல்ஓ ஊந்திரவள ஆபீசரை விட்டு செக் பண்ணி நீக்குவாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஊந்திரவள ஆள் ஏஜென்ட் இருக்கிறோம், அவங்க சொல்லலாம் இந்த வீட்டு ஆள் இல்லை இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றோம். விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பது அரசு அதிகாரி, அதுதான் நடக்கும். நான் ரூல் பப்ளிஷ் பண்ணவே இல்லை, இவர் வந்தா 4 தொகுதியிலும் 200 ஓட்டை நீக்கணும். அது மட்டுமல்ல, 20,000 ஓட்டை உணர்ந்து சேர்த்தவன் எப்படி சேர்க்க முடியும்? 20,000 ஓட்டை என் பஞ்சாயத்துல கீழ்வாக பஞ்சாயத்துல சுமார் 5,000 ஓட்டு வெளியூர் இருக்கிறவங்க தங்கியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, சொந்த ஊர் வெளியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் பரமணன் அட்ரஸ் அங்கிருந்து, அது மாத்திரம் இல்லை அவங்க பரமணன் அட்ரஸ் மட்டும் வச்சிருக்காங்க, குடியிருக்கிறாங்க, அது எல்லா இடங்களிலும் இருக்கு, அது அவங்களுடைய சௌரியம். ஆனால் நீ ஏதாவது தகவல் வர வேண்டும், தமிழ்நாடு பூரா கரூரை பத்தி பேசணும், இவர் பெரிய சிரமப்பட்டு அரசியல் இருக்கிற மாதிரியும் நம்ம ஏதோ சிரமம் நம்ம ஆளுங்கட்சி சிரமப்படுத்துற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை தலைமைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். மக்கள் நம்ப மாட்டார், அதுக்கெல்லாம் வழியே கிடையாது. அதே போலதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சமாச்சாரம், கட்டி வைக்கிறதுல இளைஞர் மத்தியில் ஒரு கைகளும் எங்கட நகராட்சி சொன்னார். நான் கூட சொன்னேன், அந்த பிரச்சனை இல்லை, சின்ன பசங்க பிரச்சனையே விட்டுக்க போயிட்டு போறாங்க, அது போய் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு மணி நேரம் சொன்னார், அவங்க ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டு அட்மிட் ஆயிட்டாங்க. சரி, இவனுக்கு காயம் இருந்தால் கொஞ்சம் அவங்க ஹாஸ்பிட்டல சேர்த்துக்கலன்னு சொன்னேன். இது நடந்தது 5 மணி 5:30 மணி, 8 மணிக்கு அந்த பையனுடைய அப்பா ஆட்டாக்கில் இறந்து போயிட்டார். உடனே நாடகம் ஆடணி, எதில் அரசியல் போகணுங்கிற வியவஸ்தையே கிடையாதுங்க. அது நாடகம் ஆடிக்கு ஆடி பார்த்த ஒன்றும் வழி இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும் உண்மையிலே அவர் இறந்தது உண்மையே சிறப்பு மனவருத்தமடைய என்று சொன்னால், இறந்தவரும் இதற்கு முன் அனைத்து இந்திய அண்ணாவும் முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் தான். யாராக இருந்தாலும் மனிதனுடைய உயர், அதற்கு மதிப்பளிக்க வேண்டும்.
இறந்து போயிட்டார், அனுசி இறந்து போயிட்டான்னு சொல்லி பேட்டி கொடுக்குற, அதையும் இருக்கிற பத்திரிகை போடுறாங்க, செய்தி போடுறீங்க, நல்லா தெரியாம போடுற. 8 மணிக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க, இறந்து போயிட்டார். அதை வச்சுக்கிட்டு பாடியை வச்சுக்கிட்டு நீ ஒரு நாளுக்கு அரசியல் பண்ண என்ன முடிஞ்சதுனால எல்லாத்தையும் வாட்ஸ்அப்ல ஒடியா ஒடியா டூ வீலர் எடுத்துக்குவா, 2 சக்கர வாகனத்தை எங்க வர எல்லாத்தையும் கொண்டு ரோட்ல போறீங்க, செக்ஷன் போட வேண்டும் என்பதே போலீஸ் தலைவர்கள் தெரியும். உன்னுடைய வழக்கறிஞர் உங்க கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர் வந்து போலீஸ கேட்கிறார் என்ன செக்ஷன் போடுறீங்க, போலீஸ் சொன்ன உடனே இதுதான் சரியான இருக்குன்னு தலை கழிச்சு போயிட்டார். தலைமை எப்படியோ அதேதான் கருவுடைய தலைமையும் பொய்யை மட்டுமே